தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் பிரைம் ப்ரீமியம் வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக பை பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மோடி ஏபிக்கையும் இல்லாமல் அஃபிஷியலாக எப்படி நம்ம வந்து ப்ரீமியம் வந்து பை பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட்டிஃபை யூடியூபுக்கும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோமே செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலானு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த அமேசான் பிரைம் ப்ரீமியமும் எப்படி வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கான வீடியோ லிங்க்மே நான் கே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல். ஸோ இங்கே தான் நம்ம எல்லாத்தோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே அப்டேட் பண்ணுவோம். அமேசான் பிரைமோட ப்ரீமியம் கிளைம் பண்ணுறதுக்கான லிங்க்குமே இங்கே தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட ப்ரீமியம் பை பண்ணுறதுக்கான ட்ரிக்குமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ யூடியூப்ல போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். இப்போ டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம யூடியூப்லேயும் அப்டேட் பண்ணுவோம், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமேசான்கான லிங்க் வந்து நான் இங்கே தான் தந்திருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்க் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமேசான் ஆப் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து அமேசான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் ஆப்புக்கான லிங்க்குமே தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அமேசான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம்னு சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ வெப்சைட்ல கூட நான் இப்போ சொல்ல ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏன் வெப்சைட் வேணான்றேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எல்லாத்துடைய ஆப்ஷனும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் கே கொடுத்துருக்க அமேசான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் இப்போ தான் ஏற்ற போறீங்க அப்படின்னா நான் கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணியிருக்க லிங்க் வந்து ஸோ டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும் அமேசான் ஆப்பில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ரீமியம் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இவர் 30 டே ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க ப்ரைம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைமில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ரைமை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இவர் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு 2 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே அது வந்து ரீஃபண்ட் ஆகும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த 2 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டோன்னு, சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் மட்டும் டிடெக்ட் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 2 ருபீஸுமே வித்தின் 2 ஹவரில் ரீஃபண்ட் ஆகிடும். ஆஃப்டர் 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐலேருந்து 1499 ருபீஸ் வந்து சார்ஜ் ஆகும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அது வந்து சார்ஜ் ஆகாது, அதை எப்படி நான் கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து அதர் யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய யூபிஐ ஐடி வந்து இங்கே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிட்டோனே வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனுமே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லோடிங் ஆப்ஷன் வந்து வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூபிஐ கொடுத்தமோ அந்த ஆப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். பே பண்ணுறது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 30 டேஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1499 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம்ல, இதை எனேபிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 30 டேஸ் அதாவது இன்னைக்கு நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு 30 டேஸ் அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யூபிஐலேருந்து டிரெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை தான் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசேபிளும் பண்ணலாம், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய யூபிஐ பின் என்டர் பண்ணி ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் சக்ஸஸ் அந்த மாதிரி வந்து மென்ஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே மெசேஜும் வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அமேசான் ஆப்லேயுமே இங்கே வந்து ஷோ ஆகுது. மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அமேசான் பிரைமில் வந்து ஜாயின் பண்ணல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபருமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஏஜ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க, ஆதார் கார்டு யூஸ் பண்ணி தான் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 90 ருபீஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ வந்து தேவை, செல்ஃபி ஃபோட்டோ வந்து தேவை, அது மட்டும் இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் கேஷ்பேக் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசான் பிரைம் மெம்பருக்கு மட்டும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆஃபர். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமே நம்ம கிளைம் பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து அமேசான் பிரைம் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே எல்லாமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி ஆஃபர் வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். முக்கியமாக அதை கேன்சல் பண்ணிடுங்க. சப்போஸ் கேன்சல் பண்ணலை அப்படின்னா ஆஃப்டர் 30 டேஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய 1499 ருபீஸ் வந்து சார்ஜ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு 2 ருபீஸ் வந்து டிரெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த 1499 ருபீஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணதால ஜஸ்ட் ஒரு 2 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த 1499 ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். பேடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ரிக்வஸ்ட் யூபிஐ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இல்லை கே இருக்க யூபிஐ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணி கூகுள் பே யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் பிரைம் செட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் தான் இது. இது வந்து செட் பண்ணிட்டு ஜஸ்ட் கே வந்து பாருங்கள், கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுவுமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூபிஐடி வந்து என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க.
ஓகே ப்ரின்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இந்த நம்பர் வந்து ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த நம்பரை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியல அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவே நம்ம வந்து போட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீடியோ வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டிஃபையும் யூடியூப் ப்ரீமியமும் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.